வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், அணுகலைக்கே இதுனோ பைனட் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹேக்கர்ஸ் வந்த மேட்சஸ் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஆப் லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த ஆப் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிங்க. அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு ஸ்டேட்டஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறது மூலயமாகவும், அந்த நிறையா அப்புறம் நீங்கள் அதில் போஸ்ட் போடுறது மூலயமாகவும், அதில் இருக்க வீடியோஸ் பார்க்குறது மூலயமாகவும் நிறைய வகையாக நீங்கள் அதில் ஏர்ன் பண்ணலாம். அந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த ஆப்பில் போய் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு 50 ரூபா கிடைக்கும். 50 ரூபாய்க்கு 1 ரூபா குறைஞ்சாலும் ஏன்டா நீங்கள் வந்து கேட்கலாம், ஏன்டா 1 ரூபா குறைஞ்சதுன்னு கூட. 50 ரூபா நீங்கள் போய்ட்டு லாகின் பண்ண உடனே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம செம்மையான அப்போ ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. சரி, ஹேக்கர்ஸ் பற்றி பார்ப்போம். எல்லாமே வந்து வேறு லெவல் ஹேக்கர். நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, மேக்ஸிமம் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, பட் சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. வேறு லெவலான ஹேக்கர்ஸு பார்ப்போமா. ரெண்டு ஹேக்கர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஹேக்கர் வந்து தேனோஸ் ஹேக்கர், ரெண்டாவது ஹேக்கர் வந்து வால் ஹேக்கர். ஃபஸ்ட் ஹேக்கர் தேனோஸ் ஹேக்கர் இவன்தான். இந்த வகையை பார்த்தீங்கன்னா தண்ணியில் போகிற மாதிரி அப்படியே ஸ்கேட் போர்ட்லேயே போயிட்டுருக்கிறான். ஸ்கேட் போர்ட்லேயே போயிட்டுருக்கிறான் அப்படியே பாருங்கள், டக்கு டக்குன்னு சுடுறான். அப்படியே அவன் கீழே போகிறேன், பட்டு பட்டுன்னு சுட்டு போயிட்டே இருக்கான் பாருங்கள். எல்லாத்தையும் வந்து தான் போட்டு தள்ளிட்டுருக்கிறான் பாருங்கள். அப்படியே அழகாக அப்படியே போயிட்டே இருக்கிறான். அப்படியே அழகாக இவன் எங்கே எனிமே இருக்கானே, இவன் பாட்டுக்கு சுடுறான், ஆனால் கில் ஆகுது தெரியுது அவங்களுக்கு. இவன் பாட்டுக்கு ஸ்கேட் போர்டில் போயிட்டு இவன் பாட்டுக்கு சும்மா ஏனோ தானும் இங்கே எங்கே இவன் பாட்டு இங்கே தான் நிற்கிறான், பட் எப்படி கில் பண்ணுறான்னு தெரியவே இல்லை. அதுவும் தரையில் ஸ்கேட் போர்டில் போய்கிட்டே கில் பண்ணுறான். அதுவும் இவன் முன்னாடி இனிமே இல்லை, இவன் எதை ஹேக் பண்ணி எப்படி கில் பண்ணுறான் பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது இவன் கில் பண்ணுறத பார்க்கவே, வேறு லெவல். ஐயோ, கஷ்டப்பட்டு எல்லாம் ரேங்க் புஷ் பண்ணுறாங்க. இதேமாரி சில பேர் ஏமாற்றி வந்து என்ன சொல்கிறது, இதுமாரி ஹேக் பண்ணி ரேங்க் ஏற்றிக்கிறாங்க. தப்பு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. ஐயோ, மிகவும் தவறான செயல் எனக்கு கருதப்படுகிறது. இது எவ்வளோ கஷ்டப்பட்டு ரேங்க் ஏற்றுறாங்க இவங்க, என்னப்பா இப்படி பண்ணிட்டாங்க. நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரேங்க் ஏற்றிட்டுருக்கோம், அதுவும் நம்மளை பதுங்காமல் அடித்தே ரேங்க் ஏற்றுறோம். அதான் வேறு லெவல். நாளைக்கு திரும்பி சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த சீசனாவது ஹீரோய்க்கு போக ட்ரை பண்ணலாம். குளோவலாக ஆசைப்பட வேணாம், ஒரு ஹீரோய்க்காக போகிறது ட்ரை பண்ணுவோம். ஓகே, அப்புறம் ரெண்டாவது உடம்பு சரியில்லை, செம்மையாக உடம்பு சரியில்லை, அதனால தான் சொல்லிட்டு வீடியோ போடவில்லை. கோவித்து கொள்ளாதீர்கள், மன்னித்து விடுங்கள் வீடியோ போடாததற்கு. இந்த கிளிப்பு வந்து எனக்கு மற்றவங்க மூலயமா தான் கிடச்சிது. வீடியோ போடாததும் உடம்பு சரியினால வீடியோ போடல, மன்னிச்சிருங்க. இப்போயும் உடம்பு ஏதோ லைட்டாக தேவலாம், கொஞ்சம் பரவாயில்ல, அதனால சொல்லிட்டு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். ரெண்டு நாளாக எவ்வளோ சப்ஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 48 சப்ஸ்கிரைப் தான் இன்க்ரீஸ் ஆச்சு. வெரி வெரி சேட் கரோ. அப்படியே ரொம்ப சோகமாயிட்டேன், உடம்பு சரியில்லாத இது வேறு ஒரு பக்கம் சோகமாகவே இருந்தது. என்னடா இது, வெறும் 48 சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, விடுங்க, இன்றைக்காவது கொஞ்சம் ஏறிடும். ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேனலை பற்றி சொல்லுங்கள். இப்படி ஒரு சேனல் இருக்குது, கொஞ்சம் எதோ நல்லா பண்ணுவாங்கப்பா, போய் பாருங்கள் அப்படி சொல்லுங்கள். ஓகே, சொல்லுங்கள், நம்மளும் ஹேக்கராக எல்லாம் அங்கே வருங்க. இந்த என்ன அட்டகாசம் பண்ணுறான்னு மேம், இவனெல்லாம் தூக்கிட்டு போய் பனை மரத்தை அடியில் உட்கார வச்சு கட்டி போட்டு அடிக்கணும் இவனெல்லாம். பாருங்க என்ன வேலை பண்ணுறானே. சோனு வருது, இப்போ என்ன ஆகும்னு பார்ப்போம்மா. சோனு வருது, சோனில் ஏன் சிக்கி சாகும், ஆனால் அந்த கம்பம் பிடிச்சவன் அப்படின்னு பார்ப்போம். சோனு வருது, ஹெல்த்து. அட பாவி, ஹெல்த்தும் குறைய மாட்டேங்குது பாருங்களேன். ஹெல்த்தும் இவன் தான் ஏன் நம்பர் ஒன் ஹேக்கர் சொல்லப்போனால், ஹெல்த்து கூட குறைய மாட்டேது பாருங்க இவனுக்கு. பா, ஹெல்த்தே குறைய மாட்டோம், எண்ணுமே தேடிட்டு இருக்கான் அடிக்கு ஸ்கேட் போர்டில் பார்த்துட்டேன் அவனையும் பாருங்க, பட்டுன்னு போட்டு தள்ளுறான். அப்பா 19 இல்லையா, ஐயோ, மனுஷனாடா அவன் இந்த மாதிரி அடியான், சொல்ல முடியலப்பா இந்த மாதிரி அடியானா. எப்பப்பப்பா 19 இல்லை, இவெல்லாம் வேஸ்ட்டு, நோபு குட்டியாக தான் இருப்பான். நோபு குட்டி மாதிரி இருந்துட்டு ஹேக் பண்ணுது இதெல்லாம். வந்துருச்சு ஏதோ ஒரு வார்த்தை. அப்பா 20 கில்லு, 5 அலைவு, இந்த 5 பேரையும் வந்தான் போடுவான். எம்மா டே, இதெல்லாம் அநியாயம்ப்பா. பட் ஓகே, இவன் ஐடியா நேரம் இருக்கானே தெரியல, கண்டிப்பாக எடுத்துருக்கணும். எவ்வளவோ அப்டேட் பண்ணுறாங்க, ஆனால் இதேமாரி இதேமாரி ஹேக்கர்ஸ்லாம் தூக்க மாட்டுறாங்க, இதேமாரி இதெல்லாம் சரி பண்ணவே மாட்றாங்க. நம்மள்ட்ட வந்து காசு மட்டும் நல்லா பிடுங்குறாங்கப்பா ஃப்ரீ ஃபயர், இதேமாரி இதெல்லாம் சரி பண்ணவே மாட்றாங்க. என்ன தான் இவங்க ஃப்ரீ ஃபயர் காரங்க பண்ணுறாங்களோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹேக்கர் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க பண்ணக்கூடிய கமெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணக்கூடியதுதான் இந்த ஈவெண்ட் பேரு. டி நீ யாருப்பா அந்த பண்டில், யாருப்பா அந்த ஃபில்டு பண்டிலுக்கு ஃபில்லிங், அந்த கமெண்ட் நீங்களே படிச்சிருப்பீங்க.
தேங்க்ஸ் ப்ரோ, வெரி 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 தேங்க்ஸ் ப்ரோ, சப்போர்ட் பண்ணுறாங்க ப்ரோ. அவெஞ்சர்ஸ்லாம் பார்ப்பீங்களா? மை ஃபேவரட் ஹீரோ அயன் மேன் ப்ரோ. நான் அவெஞ்சர்ஸ்லாம் பார்க்க மாட்டேன், ஏன்னா அதில் ஒரு குத்துப்பாட்டு கூட கிடையாது. நமக்கெல்லாம் நம்மள லோக்கல் படம் தான், அதாவது சும்மா ஜாலியாக ஒரு குத்துப்பாட்டு அதேமாதிரி இருக்க படம் தான் பார்ப்பேன். அதுவும் ஃபன்னி படம் மட்டும் தான் பார்ப்பேன், மற்றபடி பார்க்க மாட்டேன் ப்ரோ. நான் காட் கிட்டேன்ற ஃபீவர்ஸ். வா, உண்மையை சொல்கிறீங்களா பொய் சொல்கிறீங்களேன்னு தெரியல, பட் இருந்தாலும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். இந்த கப்பல் நான் பார்த்தவொடனே மாறி ஜில்லுன்னு ஆயிடுச்சு. நான் உண்டே எப்பா நமக்கு வேண்டாங்களா அப்படின்னு ப்ரோ. வாங்க, வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட இந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்றீங்க செல்லக்குட்டி? என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அதான் நானும் கேக்குறேன், என்னை வச்சு காமெடி கிமெடி ஒன்றும் பண்ணலையே. சரி ஓகே, இப்போ அடுத்த ஹேக்கரை பார்ப்போம். அதாவது எங்கடா பேட் கமெண்ட் சொல்லுவீங்க, அது என்னாச்சு அப்படின்றீங்களா? நீங்கள் பண்ண நிறையா நல்ல கமெண்டால் அந்த பேட் கமெண்டை நான் பார்க்கவே இல்லை. வந்தது பட் அதெல்லாம் நான் ஹைட் பண்ணிட்டேன், எனக்கு அது ஞாபகத்தில் இல்லைப்பா, சாரி. நீங்கள் அவ்வளோ நல்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எல்லா அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ், ரொம்ப 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 தேங்க்ஸ் உங்களுக்குண்ணா. தேங்க்ஸ் சொன்னால் இன்னையிலேருந்து நாளை வரை ரூம் போட்டு உட்காந்து கூட தேங்க்ஸ் சொல்லலாம், அவ்வளோ தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் சொல்ல தரா, எலைட் பாஸ் வேணால் கொடுறா அப்படின்னு உங்கள் மைண்ட் செட் ஓடிட்டுருக்கோம். எலைட் பாஸ்லாம் கொடுக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வரான் பாருங்கள், அவன் தான் ஹேக்கர் பாருங்கள், வீட்டில் வர குத்தி அப்படியே எடுத்துகிட்டு போகிறான் பாருங்கள். அதான்டக்கார இப்போ நான் ஹே ரெக்கார்டு கரெக்டாக ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கேன்னு செக் பண்ணேன், கரெக்டாக ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அச்சு எதிரி அவங்க ஒரே தூக்கி விட்டான் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஊற்ற வீட்டில் இருக்கேன் பாருங்கள், அடிச்சு அப்படியே வீட்டில் அடித்து அப்படியே சர்றமாக அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கான். என் முன்னாடி இந்த மேட்ச்சில் நான் இல்லை, இந்த மேட்ச்சில் நான் தான் இருந்தேன் பாருங்கள். என்னையும் போட்டான், ஒரு மூணு பேரை லைனாக வச்சு சொல்லிவிட்டான், 12 கில்லு போட்டிருக்கான். ஐயோ ஐயோ, இவனை மாரி ஆளுங்கள்லாம் ஒழிக்கணும்யா. சை செய்வேக்காரங்களையே, நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் வைக்கிறேன். எங்களை மாரி ஆளுங்கள்லாம் நாங்களாம் கேம் ஆடணுமா வேணாமா? இப்படிலாம் ஹேக்கரை விட்டுட்ருக்கீங்க. ஹேக்கரை நீங்கள் உள்ளே தான் இருந்தாலும் இந்த மாதிரி ஹேக்கர்ஸ்லாம் பார்த்து டக்குன்னு சரி பண்ணுங்கள், இந்த பக்கெல்லாம் எடுங்க டக்குன்னு. என்ன சொல்கிறது, போங்க, இப்படி பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஆனால் எங்கள்கிட்ட மட்டும் டைமண்ட் நல்லா பிடுங்குறீங்க. நேற்று ஈவெண்ட்லாம் வந்தது, அதெல்லாம் ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்லணுமா? அதெல்லாம் ஒரு ஈவெண்ட்டாக இது. நாங்களாம் என்னோ ஃப்ரீயாக கன் ஸ்கின் தரோம்னாங்க, அதுனாங்க இதுனாங்க, அவ்வளோக்கு எதுவும் வெயிட்டாலாம் இல்லைப்பா. எதிர்பார்த்துட்டு இருந்தது, அது என் எதிர்பார்க்குக்கு ஈக்குவல் இல்லை நேற்று வந்து ஈவெண்ட்லாம். அதனால தான் அதோடய டீட்டெயிலாக எதுவுமே சொல்ல. இன்றைக்கி டாப் அப் பண்ணால் அந்த நாய்க்குட்டியான், இதெல்லாம் ஓவரா இல்லை. ஒரு டாப் அப் வேணால் அந்த நாய், ஒரு டைமண்ட் வேணால் அந்த நாய்க்குட்டி கூட போகாது, அந்த நாய்க்குட்டி கொடுக்குறாங்க. ஓகே, ஏதோ ஒன்று பாருங்கள், வீட்டில் விட்டு குத்திட்டு போயிட்டே இருக்கிறான் பாருங்கள். அப்படியே ஏதாவது என்ன தான் கதையை பாருங்கள் பாருங்கள், அப்படி வீட்டில் விட்டு ஏதோ சொல்கிற போகிறேன். என்னடா வேண்டிய மனுஷனாடா நீனு, இங்கே பாருங்க இங்கே ஒருத்தன் அப்படியே அசால்ட்டாக அடிச்சு பறக்க விட்டு போயிட்டே இருப்பான். பாவம் அந்த பயபில்ல, எவ்வளோ ஆசை ஆசையாக பயா பண்ணலாம் நின்றுட்டு இருந்திருப்பான். அந்த பயில போய் அடித்து ஒரே அடியில் பறக்க விட்டான் ஆச்சு, வெரி வெரி சேட். பாவம் அந்த பையன், அங்கே போறியா? ஐயோ, இன்னும் ஒரே ஒருத்தந்தான். அந்த மகராக என்ன பண்ண போகிறான் நீங்களே பாருங்கள். அந்த ஒருத்தவன் இந்த ஹேக்கரையே கொஞ்சம் காம்படிஷன் கொடுப்பான்னா பார்த்துக்காங்களேன், நல்லா வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள், நீங்களே பாருங்கள். கார்லாம் சொட்டி நிற்கிறான், அந்த ஆடுறப்போ எங்கடா இன்னும் ஒருத்தவன் தேடி நிற்கிறான். நான் சீட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டும் கொடுத்துக்கிறேன், விசாரிப்பான். அக்செப்ட் பண்ணான்னா எப்படி ரியாக்ட் பண்ணுறேன், எனக்கு சொல்லி கொடுறா அப்படின்னு கேட்டு சொல்கிறான். உங்களுக்கு எப்படி சேர்றாங்க பாருங்கள் 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 பாருங்கள். அப்படியே செவத்துல இருப்போம், அப்படி பூந்து ஓடுவான் பாருங்கள். அப்படியே செவத்துலாரே அப்படி பூந்து ஓடுவான். அதுயா அம்மா வீட்டுக்கு தான் அப்படி நம்பாலையா, செவத்துலார பூந்து ஓட்டுறான். எனக்கு வேறு இங்கே வேர்வை செல்ல செல்லையாக ஊற்றுதியா, எப்பப்பப்பப்பப்பா திரும்ப உடம்பு மாட்டுக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், வீடியோ போடாது சாரி. அப்புறம் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகே, மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. லைக் டார்கெட் என்ன, ஒரு ப்ளா 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 ஒரு 700 லைக் கொடுங்களேன் போதும், நம்ம ஓவராக கேட்க மாட்டேன். 700 லைக் கொடுங்களேன் போதும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கய்யா. நான் நம்ம தம்பி வச்சுருக்கேன் ஒரு சேனல், சொல்லுங்கள் எல்லாத்துக்கிட்டையும். இங்கே பாருங்கள் இந்த ஹேக்கர் பைய, அங்கே அந்த காரில் அவனை எந்த அதை பார்த்துட்டான் அட்டிக்கு. நம்மளுக்கு நானும் அடிச்சிருவான் பாருங்கள், அடி போடணும் பாருங்கள். இவன் பாருங்கள் அவனும் படிவான் பாருங்கள், நம்மளுக்கு காரத்துக்கு போயிடுவான், காரை கொய்த்து விட்ருவாங்க. நாயே காரை கொய்த்து விட்டதும் அவன் என்ன பண்ணுறான், பட்டனு குச்சி க்ளோவில் போடுறான். நல்ல ப்ரோ பைய தான் அட்டுக்கு, மூலக்காரனாக இருப்பான் அட்டுக்கு. இவன் உடனே பாம்பெலாம் போடுறான், இவன் ஹேக்கர் பாய் பாம்பெலாம் போட்டுட்ருக்கிறான். அவனும் உடனே இவன் காரை எடுத்துன்னு அடிச்சு தூக்க போவான். இவன் இங்கேயே அடிச்சு தூக்கியிருக்கலாம் பாருங்கள், இவன் நேராக போயிடுவான் பாருங்கள். இப்போ தான் அப்படியே என்னை வயிற்றுச்சலாக இருந்தது பார்த்தவொடனே அவன் கஷ்டப்பட்டு
அங்கேருந்து கவா கவா கவான்னு ஓடி வந்து கவா எடுத்துருவோம், அங்கே விட்டு தூக்கிடுவோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. His name is John C. Your time is up, my time is now. You can't stand up. Ramine daanu avan sonna padi iruvar konichadaa thaanu.